அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் சில்லி பிரெட் செய்கிறது பார்க்கலாம். சில்லி பிரெட் செய்கிறதுக்கு பிரெட் ஸ்லைஸு 6 எடுத்துருக்கிறேன். மில்க் பிரெட்டு தான் எடுத்துருக்கிறேன் நான் எடுத்துருக்கிறது. இந்த 6 பிரெட்டை நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி இதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு பேனில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை டோஸ்ட் பண்ணி 1 நிமிஷம் போல் டோஸ்ட் பண்ணால் போதும். லைட்டாக அப்படி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். காலை நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், அல்லது சாயந்தர நேரம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பிரெட் டோஸ்ட் பண்ணி 1 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுட்டு இதே பேனில் தான் நம்ம சில்லி பிரெட் செய்ய போகிறோம். சில்லி பிரெட் செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும், 2 பச்சை மிளகாய், 1 கொடை மிளகாய், இதெல்லாமே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். 1 இன்ச் அளவு இஞ்சி துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ஆயில் விட்டு இஞ்சி துருவினது, பச்சை மிளகாய் கட் பண்ணது, பூண்டு கட் பண்ணதெல்லாம் போட்டு 1 நிமிஷம் போல் வதக்கிக்க போகிறேன். இது இல்லாமல் 2 தக்காளியும் தேவைப்படுது. 2 தக்காளியும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் 1 நிமிஷம் வதங்கிடுச்சு இல்லையா, இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வெங்காயம் கூட சேர்த்துக்க போகிறேன். தக்காளி வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் இதுக்கு மசாலாவும் கூடையே சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா இது 2 நிமிஷம் வதங்கணும், அப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்ட போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் விட்டுற போகிறேன். வெங்காயம் தக்காளி சாஃப்டாக வெந்துடும். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் வெங்காயம் தக்காளி வெந்துருச்சு இல்லையா, இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கொடை மிளகாவும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போ டோஸ்ட் பண்ண பிரெட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சீரகத்தூள், டோஸ்டட் சீரகத்தூள் கூட சேர்த்துக்கணும் நான் மறந்துட்டேன், இப்போ சேர்த்துக்க போகிறேன். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரம் மசாலா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள்லாம் போட்டோம் இல்லையா, அப்போவே சீரகத்தூளும் போட்டுருங்க. நான் மறந்துட்டேன், கடைசியாக தான் போட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டு வந்துருச்சு. சில்லி பிரெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த சில்லி பிரெட்டு மேலே மல்லித்தலை, பொடியாக கட் பண்ண மல்லித்தலை தூவி விட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.